ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம். 8/11/2019 விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி. பிற்பகல் 1:38 பின்பு துவாதசி. நட்சத்திரம் போரட்டாதி. பிற்பகல் 2:01 பின்பு உத்தரட்டாதி. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மகம், பூரம். ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். சரியான வாழ்க்கையை முறையாக வாழ விரும்பும் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கையும் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு கலஸ்தர ஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறதுனால நினைத்த வரனை கைப்பிடிக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். குறிப்பாக பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவதானிய கணபதி. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FI. நேர்த்தியான செயல்பாடும் கீர்த்தியான முக அமைப்பும் இயல்பாகவே அமைய பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியோடு முயற்சி செய்து வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில், வியாபார ரீதியான வகையில் லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சிறியவர் முதல் பெரியவர் வரை இருக்கக்கூடிய நோய் தொல்லைகள் ஓரளவு குறையும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய, புதிய சிந்தனைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புகள் இன்றைய நாளில் நிச்சயமாகவே அரங்கேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சகோதர வகையில் சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கலைவாணி. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PQ. நகைச்சுவை பேச்சும் நல்லவர் நட்பும் இயல்பாகவே அமைய பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தாமதமான பணி உயர்வு தானாக கிடைக்கக்கூடிய மேலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கான உத்தியோக வாய்ப்பு அதிகரிக்கும். பெண்களுக்கு ஆண்களை விட கௌரவமான அதிகாரமான பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும். ஒரு சில பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். ஆண்களுக்கு அப்பட்டமான கௌரவம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேனாக பேசுறவங்க கிட்ட தெளிவாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சிஷ்ட கணபதி. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZM. அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அஷ்டதிக்கும் அதிர்ஷ்டம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான நாளாக இன்றைய நாள் அமையுது. கொடுக்கிற சாமி கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அனைத்து விதத்திலும் நினைத்த காரியத்தில் ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவமும் அதற்கும் மேலான பண வரவும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தையல் நாயகி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YL. நிஜ வாழ்க்கையில் நீதியை நேசிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நிலையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் பெருமைகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் குடும்பத்தின் மீது பாசம் இல்லாமல் பற்று இல்லாமல் இருந்த பிள்ளைகள் கூட இன்றைய நாளில் பெற்றவங்க மீதும் தன்னுடைய குடும்பத்தின் மீதும் அக்கறை செலுத்தக்கூடிய ஆர்வங்கள் அதிகரிக்கும். மாணவிகளுக்கு படிப்பிற்கு மேலான பண்பாட்டின் மீது ஆர்வம் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பசு நெய்யும் பலா பழமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திலப்பாண்டேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WZ. சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருந்து சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் அமர்ந்து ஒருவருக்கொருவர் சப்தம பார்வையாக பார்வை செய்கிறதுனால சந்தோஷமான நிகழ்வுகள் அதிகரிக்கும். நீண்ட நாளைய கலையுலக ஆசை நிறைவேறும். கலையுலகத்தில் பிராபலங்களில் இருந்த ஒரு சில பாக்கியவான்கள் பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால காரண காரியங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வயலூர் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DY. மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நெருப்பாக செயல்பட்டு சிறப்புகளை சேர்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால புத்தி கூர்மை அதிகரிக்கும். முற்போக்கு சிந்தனை மிகுதியாகும். உங்களுடைய சுய புத்தியாலும் சுய உழைப்பாலும் பய பக்தியாலும் பண வரவுகளை அதிகப்படுத்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை வழிபாட்டில் ஈடுபாடு செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சப்த கண்ணை. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JK. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தக்க வைத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பழித்து பேசியவர்கள் மத்தியில் ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சுக்கர பகவானும் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலும் இருக்கிறதுனால பல்வேறு விதமான லாபங்களை சந்திக்க முடியும். நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் அனைத்து வகையிலும் நினைத்த மேன்மைகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அதிகபட்ச ஆடம்பரம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரசித்தி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VM. மேலான விஷயங்களில் கூட தோதாக முடிவெடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொதுத்துறையில் உள்ளவர்களுக்கு பெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி குரு பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நேர்மையான வகையில் நேர்த்தியும் கீர்த்தியும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கு தகுந்த மதிப்பும் சிறப்பும் மிகுதியாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவியின் ஆலோசனையை கல்வியை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UL. மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனதார நேசிக்கக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்புகளை கடைபிடிக்க வேண்டிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான், அதாவது ஜீவனஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நிலையான உத்தியோகம், நிலையான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்க நீண்ட நாள் எதிர்பார்த்த சொந்த தொழில் வாய்ப்பை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்துக்கு முன்னேற முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்கள் மாங்கல்ய நமஸ்காரம் எடுத்துக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரகஸ்பதி. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NJ. நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யமகண்டத்தில் கூட ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகும். பாக்கியஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும். மாமன் மைத்துனர் வகையில் இது நாள் வரையில் இருந்த மனச்சங்கடங்கள் விலகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தானிய தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரத்யா தேவதை. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WM. நன்மைகளை மட்டுமே உண்மையாக நேசிக்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துரும்பாக நினைப்பவர்கள் மத்தியில் எறும்பாக செயல்பட வேண்டிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் இது நாள் வரையில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகும். பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளும் ஓரளவு குறையும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் கூட்டுத் தொழிலிருந்து பிரிந்து வந்து தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய அந்த தைரியமான சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ஆதி வராகமூர்த்தி. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HK. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.